ஒவ்வொரு துளி நீரையும் சேமிக்க உறுதியேற்போம். உலக தண்ணீர் தினத்தை ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு. தொடர் அமளியால் மாநிலங்களவை பிற்பகல் வரை ஒத்திவைப்பு. ஒன்றுபட்டு செயல்படுவதன் பலனை கொரோனா தடுப்பூசி இயக்கம் வெளிப்படுத்தியுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. தமிழகத்தில் கொரோனா நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறையினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆன்லைன் சூதாட்டத்தை தடுக்க சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அரசு கவனம் செலுத்தி வருவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம். உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் பங்களாதேஷை 110 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி.